காதலை அழகாக சொல்கிறதுக்கு பெயர் போன கௌதம் மேனன் சிம்புவோட கூட்டணி எப்பவுமே ஸ்பெஷல் தான். விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் 80 மடமேடா படங்களை தொடர்ந்து சிம்புவும் கௌதம் மேனனும் மறுபடியும் கூட்டு சேர்ந்துருக்காங்க. அந்த படத்தை ஐசரி கணேஷ் தன்னோட வேர்ல்ட்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் மூலமாக தயாரிக்கிறாரு. படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இந்த படத்துக்கு முதல்ல நதிகளிலே நீராடும் சூரியன்னு தலைப்பு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ தலைப்பை மாற்றி இருக்காங்க. எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதின கதைக்கும் நதிகளிலே நீராடும் சூரியன்ற டைட்டிலுக்கும் ஒத்து போகலையாம். அதனால் இப்போ இந்த டைட்டிலை மாற்றி இருக்காங்க. எஸ்டிஆர் 47வது படத்தோட ஃபர்ஸ்ட்லுக் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 12:30 ரிலீஸ் ஆகும்னு நேற்று அறிவிச்சிருந்தாங்க. சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட்லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்துக்கு வெந்து தணிந்தது காடுன்னு தலைப்பு வச்சுருக்காங்க. இந்த போஸ்டரில் சிம்புவை பார்த்தாவே ஒரு வித்தியாசமாக இருக்கார். அவரோட கேரியர்லேயே இப்படி ஒரு லுக்கில் நடித்ததில்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒன்று தெரியுதுங்க, இருக்குது, தரமான சம்பவம் இருக்குது. சிம்பு வேறு லெவலில் இருக்காரு. நம்ம எல்லாருமே கௌதம் மேனனுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். படத்தை பார்க்க நான் ரொம்பவே ஆவலாக காத்திருக்கேன். படத்தை இயக்குறது கௌதம் மேனனா இல்லை வெற்றிமாறனானே தெரில. போஸ்டர் அந்த அளவுக்கு தரமாக இருக்குது. இனி தமிழ் சினிமாவில் சிம்புவோட ஆட்சி தான், அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. தலைவர் ரிட்டர்ன்ஸ்.